வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சாட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். இன்றைக்கி எங்களோட ஃபஸ்ட்டு கார்டன் பெட் ப்ரிப்பரேஷனோட பற்றி வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் ஆள் வச்சு தான் நம்ம வந்து கொட்டாரப்பந்தலுக்கும் வந்து கார்டன் பெட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நானே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி அப்புறம் வந்து டிவிடிங் பண்ண ஆரம்பித்தோம். காலையில் தினைக்கும் பார்த்திங்கன்னா என் பையனும் அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிடுவான். கார்டனுக்கு ரெண்டு பேரும் வந்தோம்னா காலையில் 1 ஹவர் 1.5 ஹவர் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு தான் திருப்பி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான். ஸோ அவனும் அவனோட ஃப்ரெண்டு அது, அவனும் வந்து ஹெல்ப் பண்ணுவான் எங்களுக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களையும் கார்டனிங்கில் சின்ன வயசுலேருந்தே இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப அவசியம். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். இப்படி எங்களோட டெய்லி ருட்டீன் இப்படி தான் இருக்கும். காலையில் 2 ஹவர்ஸ் கார்டனில் வேலை பார்க்குறது, அப்புறம் லாகின் பண்ணுவேன், ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் 6 to 8 திருப்பி வந்து கார்டனிங் வேலை கொஞ்சம் பார்ப்போம், வாட்டரிங் பண்ணுறது இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃப்பாக போயிட்டுருக்கேன் இங்கே கிராமத்தில். ஸோ டிவிடிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு பனானா ரோக்கு நடுவில் வந்து பம்ப்கின் போடலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக 1 அடி பாத்தி எடுக்கிறதுக்காக மார்க்கிங் பண்ணிவிட்டு குழி எடுக்க ஆரம்பித்தேன். குழி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்றதுனால ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்திருக்காது, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்கலவை ப்ரிப்பரேஷன். அதுக்கு இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது நீம் கேக் பவுட்ரு தான் பேஸாக எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா 40 kgs, காயர் பித் வந்து ஒரு 20 kgs, அதாவது 2 சிமெண்ட் மூட்டை மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்து மண் வந்து ஒரு 10 kg, அது நம்ம இடத்துலையே இருந்துச்சு, ஸோ அதுலேருந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதுக்கு ஆப்ஷனல் வந்து ட்ரைகோடர் மாவடி சூடோமோனஸ்லாம் நீங்கள் தேவைன்னா கலந்துக்கலாம். அந்த இஃப்கோ நீம் கேக் வந்து இதுதான், 40 kgs பேக் வரும். ஸோ 880 MRP வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீம் கேக் மாதிரி இருக்காது, இதில் பார்த்திங்கன்னா ஆஷ் கலந்துருக்கும் ப்ளஸ் வுட் பவுடர் மாதிரி கலந்துருக்கு. ஸோ இதையே நம்ம வந்து பேஸாக யூஸ் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா காயர் பித்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் கலவை இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் செம்மன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்மளது வந்து களிமண் பூமின்றதுனால ஆர்கானிக் மேட்டர் நிறையா ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் நீம் கேக் பவுடரே வந்து பேஸாக எடுத்திருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா வுட் டஸ்ட் வந்து நிறையா இருக்கும். இதோட காம்பனன்ஸ் வந்து இதுதான். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா NPK இருக்குது, கார்பனும் 23% இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்காக நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு பெட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் இந்த பெட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல் ப்ரெட் அப்ளை பண்ணோம். அடியில் பார்த்தீங்கன்னா கிளேஸ் ஆயில் இருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்னோடய உல்ஃப் கார்டன் டூலே யூஸ் பண்ணேன், ஏன்னா என்கிட்ட ரேக் வந்து இல்லை. ஸோ இதையே வச்சு யூஸ் பண்ணி ஓரளவுக்கு லெவல் பண்ணியிருக்கேன் 1 ஃபீட்டுக்கான பெட்டாக. தண்ணி ஒரு மோட்டர் போட்டு போட்டோம். பெட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வாட்டரிங் பண்ணாதான் நம்ம வந்து பிளான்ட் வந்து வைக்க முடியும். ஸோ அதனால் வந்து வாட்டரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரென்ச் ஆகிற மாதிரி பண்ணணும்.
பெட் ப்ரிப்ரேஷன் அப்பயே பேரலாக பார்த்தீங்கன்னா பம்கின் மற்றும் கொட்டாரப்பந்தலுக்கு தேவையான எல்லா செடியும் வந்து நர்சரி ட்ரேயில் போட்டு விட்டுருந்தேன். இதுக்கு ஜஸ்ட்டு நான் காயறு பித்தும் வர்மி கம்போஸ்ட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணல இதுக்கு. அப்புறம் மார்க்கருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சீட்லிங் ட்ரே மார்க்கர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் போடணுன்றதுனால இந்த மாதிரி பேப்பரில் எழுதி அதை கார்ட்போர்ட் அட்டையில் ஒட்டி செலோ டேப் வச்சு தண்ணி படாத மாதிரி ஒட்டி அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணேன். எந்த செடி எந்த விதைன்றது நமக்கு வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ண தெரில. ஸோ அதனால் இந்த மார்க்கர் இல்லைனா நமக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். அப்புறம் பெட்டில் எல்லா செடியும் நட்டதுக்கப்புறம் மல்ச்சிங் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம வந்து அந்த கார்பெண்டர் ஷாப்லேருந்து நான் வந்து இந்த மாதிரி வுட் சிப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து போட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சீப் அண்ட் சேஃப் மெத்தடாக இருக்கும். ஏன்னா மல்ச்சிங்க்கு வந்து நமக்கு ட்ரை லீவ்ஸ் எப்போதுமே அவைலபிளாக இருக்காது. வெக்கோலும் ஒன்றும் நான் வந்து வாங்கலை. ஸோ ஸ்ட்ரா போடலாம், இல்லை ட்ரைட் லீவ்ஸ் போடலாம், இல்லை காயர் பித்தே போடலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணலாமேன்ட்டு இது சீப்பாக கிடைக்கிறதுனால இதை ட்ரை பண்ணேன். எப்படி இருந்தாலும் இது டீகம்போஸ் ஆகிடும். ஸோ ப்ளைவுட்டாக இருந்தாலும் எந்த வுட்டாக இருந்தாலும் டீகம்போஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதே யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக ஹெவியாக மல்ச் பண்ணிடணும், இல்லைனா டிவீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா நாளும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 9 பம்கின் சாப்லிங்ஸ் வந்து வச்சு விட்ருக்கேன். ஸோ வாளிக்கு நடுவுலேயே போகிற மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.